ஹலோ ஏரியன், இன்னைக்கு நம்ம மூஷா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஸோ ஜூலை 21ஆம் தேதி பார்த்தோம்னா தனுசனோட பர்த்டே. ஸோ அசுரன் படத்துலேருந்து ட்ரீசர் வருமா வராதா, ஸோ அது என்னென்னு வாங்க சினிமாஸில் போய் தெரிஞ்சு வரது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பென்சில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாக பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தவறாமல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க என்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷன் நம்ம தனுஷ் 4வது முறை அணிஞ்சிருக்காரு இல்லையா. ஸோ அசுரன் இந்த படம் பார்த்தா எந்த மாதிரியான ஒரு ஜானல் இருக்க போகணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கிசையில் இருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நடக்கிற மாதிரியான சில போட்டோஸ்ல லீக் ஆயிருக்கியா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கு. அது நம்ம கெட்டவே பார்த்தோன்னா ஒரு வெறித்தனமா இருந்துச்சு. அதே பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ட்ரீட்னு கூட சொல்லலாம். அதுவே மொட்டையடிச்சு கொஞ்ச நாள் முடிவு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீசை முறுக்கிட்டு அப்படியே அந்த குருத்தெல்லாம் போட்டு அப்படியே கையில் அரு அழைச்சிட்டு இருக்கல, வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 28ஆம் தேதி அப்படியே படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கும்போது தலைவரோட படத்தோட ட்ரீட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ தலைவரோட பர்த்டே முன்னிட்டு பார்த்தா காமன் டிபி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தர மாதிரி பார்த்தா காமன் டிபி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்று அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காமன் டிபி எப்படி பார்த்தோம்னா அசுரன் கெட்டவர் அப்படியே பின்னாடி அப்படியே அந்த தலையில துண்டை கட்டிக்கிட்டு ஸோ கையில் அறுவடை வச்சுட்டு நடந்த மாதிரி ஒரு கருப்பு சாமி மாதிரி சொன்னாங்க, வெறித்தனமாக இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக மீன் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா போன வருஷம் பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னை படத்தோட காமன் டிபி ரிலீஸ் பண்ணாங்க. அதை மையமாச்சு. ஸோ இந்த ரெண்டு காமன் டிபிக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா ரெண்டு படத்துக்கு ஒரே டைரக்டர், ஸோ வேற யாரும் நம்ம வெற்றிமாறன் தான். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு குஷி. ஆனால் போன வருஷம் ரிலீஸ் ஆன காமன் டிபியில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வடசென்னை ட்ரீசர் ஃப்ரம் ஜூலை 28 போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் காமன் டிபியில் பார்த்தீங்கன்னா அசுரன் ட்ரீசர்னு போடவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு அப்சர்ட் மாதிரி சொல்லலாம். காமன் டிபி என்னதான் வெறித்தனமாக இருந்தாலும் கூட அதில் எங்கே இப்போ அசுரன் ட்ரீசர் ரிலீஸ் ஆகணும்னு ஜூலை 28 போடவே இல்லையே ஃபேன்ஸுக்குலாம் ஒரு சின்ன வருத்தம் கூட சொல்லலாம். ஆனால் நான் 2 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா தனுஷோட 39வது படத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி ஒரு அப்டேட்டிங் ஆனால் அசுரன் படத்துல பார்த்தா ஒரு அப்டேட்டிங் ஆனா. ஸோ என்னப்பா தனுஷ் படங்களுக்கு ஒரு ட்ரீட் கூட இல்லையா, என்பிடியும் படமும் அவ்வளோதான் போயிடுச்சு இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ ஒரு பயங்கர அப்செட்ல இருக்காங்க. எங்களுக்குலாம் தெரியுதுப்பா, எங்களுக்கு அங்க ஆள் படத்துக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட் இருந்தே ஆகிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டுகோள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கே. ஸோ இந்த 2 நாளில் என்ன வேணாலும் மாறலாம். ஸோ கண்டிப்பா 39வது படத்துலேருந்தா அல்லது அசுரன் படத்துல இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரீட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அதையும் தாண்டி ஜூலை 28 பார்த்தா நம்ம தலைவரோட பர்த்டே வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த பர்த்டே நீங்கள் எந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் ஹேண்ட் நியூஸ் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் டேரக்ஷன் நம்ம ஜெயமிரன் நடிச்சிருக்கா இல்லையா. ஸோ கோமாளி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மதத்தில் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் மொத்தம் 9 கட்டாக போமா, ஒவ்வொரு கட்டமே வெவ்வேறமாக இருந்து படமும் பார்த்தீங்கன்னா அந்த இயருக்கு தகுந்த மாதிரி டிராவல் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் படம் எடுத்துருக்காங்கன்னு ஃபேன்ஸில் கெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கெஸ்ட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கோசம் அந்த படத்தோட ட்ரீஸரோட ட்ரெயிலரை ஒடுங்கப்பான ஃபேன்ஸில் சின்ன ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ஸோ பைசா நோட்டு, செகண்ட் சிங்கிள் ட்ராக் பார்த்தீங்கன்னா யாடா கோமாளி, ஸோ 3வது சிங்கிள் ட்ராக் பார்த்தீங்கன்னா டேத் அஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா ஒளியும் ஒளியும் அது எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கும்பா அப்படின்னு கேட்டிங்களா. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒளியும் ஒளியும்னு ஒரு ஷோலாம் போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் தான். ஆனால் அந்த சாங் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி சன் டிவியில் ஓட்டுறாங்க இல்லையா. ஸோ ஜோடி நம்பர் இந்த மாதிரி சீன்லாம் வச்சு ஓட்டுற மாதிரியான ஒரு சாங்காக வந்திருக்கு. சாங் கேட்டேன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நான் குறை சொல்ல விரும்பல இந்த சாங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை 1-2 டைம் கண்டா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நியூஸை குறை சொல்ல முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சியில் கலாய்க்கிற மாதிரியான ஒரு சாங்காக தான் இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த யாடோ கோமாளி சாங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பு ஸோ இதெல்லாம் கலாய்க்கிற மாதிரியான ஒரு சாங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அது கலாய்க்கிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது, அதை நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சாங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாங்கு மேலுமே நம்ம ஹிப்ஹாப் தமிழாக வெறித்தனமாக கொடுத்துருக்காரு. என்னப்பா சாங்காக ரிலீஸ் பண்ணுறீங்க, படத்தோட அந்த ட்ரீசர் அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணலாம் தான், சரி ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னு ஃபேன்ஸ்லாம் சின்ன அன்பு வேண்டுகோள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கூடி வீரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபீஷியல் ட்ரீசர் ரிலீஸ் டேட்டான உங்களை சந்திக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த 2 குட்டிஸ் சினிமாஸ் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட்டிஸ் வாங்க சந்திக்கிறேன். இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு அன்லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.